நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய முன்னாள் நிதியமைச்சர் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய, அதன் மூலமாக உலக அரங்கிலே இந்தியாவிற்கு பொருளாதாரத்திலே ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி தந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அறந்தாங்கி மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், தலைமை செயற்குழல் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் சிவவி மெய்யநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் குமார் என்கிற துரைக்கண் அவர்களே, நம்முடைய சிபிஎம்மினுடைய கவிவாணன் அவர்களே, அன்புக்குரிய கவிதை அமீர் அவர்களே, சுப சண்முகநாதன் அவர்களே, சரிதா நீலராஜன் அவர்களே, பாத்திரா பீமி அவர்களே, தங்க நல்லமுத்தர் அவர்களே, சுப மணிமொழியன் அவர்களே, கருணாநிதி அவர்களே, பல சோம அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, ஆதி கருணாநிதி அவர்களே, அன்பரசன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, ராஜேஸ்வரி செல்வம் அவர்களே, கண்ணன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, பாலு அவர்களே, சிபிஐயுடைய தோழர்கள் தோழர் மாதவன் அவர்களே, ராஜ் அவர்களே, விசிகாவினுடைய பாலிவல்லல் அவர்களே, திருமாறன் அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, பாபு அவர்களே, பி எஸ் முருகானந்தம் அவர்களே, ஏ சுப்பையா அவர்களே, ஏ நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கான ஒரு தேர்தல், எதிர்காலத்திலே ஒரு தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். எனவேதான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தஞ்சாவூர்ல ஆட்டோ ரிக்ஷாவில் போட்டிட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை போட்டியிடவில்லை. 2016 தென்னந்தோப்புல போட்டிட்டாங்க. அவங்க ஒரு தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் நின்றாங்க, இன்னொரு தேர்தலில் ஆட்டோ ரிக்ஷாவில் நின்றாங்க, குறிப்பிட்ட வாக்குகளும் வாங்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அவங்க கேட்ட சைக்கிள் சின்னத்தை தந்துருக்கு. அதே போல இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது நாடாளுமன்ற தேர்தலையும் பாண்டசமத்தில் போட்டிருக்காங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் கேட்ட பானை சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. அதே போல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஒதுக்கப்படவில்லை, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு அவங்க கேட்ட பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இவங்களுக்கு ஒதுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள், இவர்கள் நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். அப்படின்னா தேர்தல் ஆணையம் யாருடைய கூட்டணியில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கவலைப்படுத்தேன். அவர் தமிழ் தமிழ் இன்னைக்கு முழங்கிக்கிட்டு இருக்கார். கேட்டால் சொல்லுவார், நான் தமிழுக்காக வாழ்வேன், தமிழுக்காக வாழ்வேன்னு சொல்லுவார். தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் என்றால் கடைகளிலேதான் தமிழ் தொகை வைக்க வேண்டும் என்று சொல்வார். ஆனால் அவருடைய மருமகள் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓட்டு கேட்டாங்க. என்ன மொழியில் கேட்டாங்கன்னா ஹிந்தி பேசி ஓட்டு கேட்டாங்க. அதே போல அவர் முன்னாலேயே விழுப்புரத்தில் அவருடைய கட்சி வேட்பாளர் ஹிந்தி பேசி ஓட்டு கேட்டாங்க. கேட்டா சொல்லலாம், நாங்கள்லாம் ஹிந்தி படிச்சிருக்கோம், படிக்கிறோம் சொல்லி சொல்லுங்கன்னு அவர் சொல்லலாம். அது தைரியமாக வந்து சொல்லக்கூடிய வேண்டிய அவரால் நாங்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம், நீங்கள் கடையில் தமிழை வழக்காடு மொழியாக வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதை உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிக்கு முன்னாலேயே தைரியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த திறமை வாய்ந்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ் வழக்காடு மொழி வேண்டும் என்று கேட்டவர் அவர். ஆனா நீங்க இன்னைக்கு வந்து ஹிந்தி பேசுவீங்க, கேட்டா நாங்க ஹிந்தி கத்துக்கிறோம் சொல்றீங்க. நல்லா எந்த மொழி வேணாலும் கத்துக்கிறது, அதை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன இடம்ங்கிறது தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு 10 சீட்ல நிற்கிறீங்க, 10லையும் பரிதாபகரமான கோரிக்கைத்தான் தமிழ்நாடு மக்கள் பரிசாக தருவார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன். அதுபோல் இன்னும் அதிமுக கூட்டணி, அதை பொறுத்தவரைக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கூட்டணி ஆட்சியில் இருந்த வரைக்கும் எழுதி பேசல. இப்போவுமே தேர்தல் அறிவித்தாச்சு, இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் துவங்கி விட்டார்கள். ஒன்றிய அரசுக்காக தேர்தல் இந்த தேர்தல், மத்திய அரசியல யார் ஆட்சி அளிக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். ஒன்றிய பாஜக அரசை விமர்சிக்காமல் இன்னைக்கு நோவாமல் இன்னைக்கு ஓட்டு கட்டி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. எனவே அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய பிடிவின்னு சொன்னால் அது எந்த விதமான தப்பும் கிடையாது.
எனவே இவர்கள் எப்படி வந்தாலும் சரி அவர்களை தோற்கடிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அந்த வெற்றியின் மூலமாக உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான கோரிக்கைகள், இன்றைக்கு எப்படி தமிழகத்திலே பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டனவோ அதே திட்டங்கள் இந்திய அளவிலே நிறைவேற்றப்படும். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த தொகுதியிலே கை சின்னம் என சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு மருத்துவமனைகள், மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள், மத்திய அரசுக்கு உட்பட்ட அனைத்து நிறுவனங்களிலே இன்றைய தேதியிலே 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. 30 லட்சம். இது புதிய பதவி அல்ல, ஏற்கனவே அனுமதி தரப்பட்ட பதவி. அந்த பதவியை நரேந்திர மோடி அரசு பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. 30 லட்சம் பதவிகள் காலியாக இருக்கின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் அரசிலே இடம்பெறும் என்றால் நிச்சயமாக ஓராண்டுக்குள்ளே, மீண்டும் உறுதி கொள்கிறேன், ஓராண்டுக்குள்ளே 30 லட்சம் காலி இடங்களையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொல்கிறோம். 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். 30 லட்சம் குடும்பங்களிலே விளக்கு ஏற்றி வைக்க ஒரு ஆண்டு காலத்திலே இதை செய்து முடிப்போம் என்ற உறுதியை நான் கூறுகிறேன். கட்சிகள் விருப்பமாக இங்கே உதாரணம் கொண்டிருக்கிறார்கள். நான் எதிர்கட்சி வேட்பாளர்கள் பற்றியெல்லாம் பேசுகிறேன். ஆனால் இந்த 2 கட்சிகளும் வேட்பாளர்களும் சுற்றுலா தொடர்பு மாதிரி ஒரு 25 நாட்கள் இருந்து போவார்கள். சுற்றுலா திருப்பதிக்கு சுற்றுலா என்று போனது போல சுற்றுலா பயணிகள் மாதிரி போனார்கள். நாங்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல. அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் வெங்கநாதன், ஒன்றிய செயலாளர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள் எல்லாம் நகர செயலாளர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல. உங்கள் மத்தியிலே வாழ்பவர்கள், உங்கள் நல்ல திட்டங்களிலே பங்கு பெறுபவர்கள், உங்களோடு தொடர்ந்து இருப்போம். இந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் இருந்தோம், இந்த தேர்தலுக்கு பின்னாலேயும் இருப்போம். தேர்தல் காலத்திலே மட்டும் 25 நாட்களுக்கும் நாங்கள் இல்லை. இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கார்த்தி சிதம்பரம் இந்த தொகுதியிலே என்ன செய்திருக்கிறார் என்ற பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலை நான் வந்து படித்தாக்க என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமன்று, மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். எனக்கு தந்த நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு உத்தரை திட்டமாக நிலைத்து நிற்கக்கூடிய திட்டமாக, நீண்ட நாட்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டமாக, நான் மறைந்த பிறகு இந்த மண்ணிலிருந்து நான் மறைந்த பிறகும் நிற்கக்கூடிய திட்டமாக ஆலமுடி தொகுதிக்கு கொத்தமங்கலத்திலே 1,25,00,000 ரூபாயிலே தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் நண்பர் மிகநாதன் அவர்கள் கலந்து, கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் செங்கோடன் அவர்கள் கலந்து, செங்கோடன் அவர்களின் சொந்த ஊர்களை கொத்த மண்டலத்திலே 1,5,00,000 ரூபாய்க்கு ஒரு தரம் உயர்ந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இதை திறந்து வைப்போம். இந்த பகுதி மக்கள் எல்லாம் பயன்பெறும் வகையிலே அந்த மருத்துவமனை அமையும். அதை தரக்கூடிய வாய்ப்பை எனக்கு கிடைத்ததற்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றம் இதுல வேடிக்கை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒருவரை ஒரு எதிர்ப்பதாக ஐதீகம் தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேடையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் கட்சி அண்ணாமலை
போன்றவர்களெல்லாம் ஈ பழனிசாமி அவர்களை விமர்சிப்பது கிடையாது. ஈ பழனிசாமி அவர்கள் கட்சி மேடையிலே நரேந்திர மோடியை விமர்சிப்பது கிடையாது, முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள். மாண்பவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சிக்கிறார்கள், கட்சியை விமர்சிக்கிறார்கள். காரணம் என்ன? இதற்கு காரணத்தை எல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரண்டு கட்சிகளும் நேற்று வரை ஒன்றாக இருந்த கட்சிகள் இப்ப ஊழல் மாதிரி நடிக்கிறார்கள். ஒழிய தேர்தலுக்கு முடிந்த பிறகு இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரகசிய உறவு என்று கூட நான் சொல்ல மாட்டேன், பகிரங்க உறவு இருக்கிறது. டெல்லியிலே உறவு, தமிழ்நாட்டிலே போட்டி போல நடிப்பு. ஆகவேதான் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றை ஒன்று விமர்சிப்பது கிடையாது. மாறாக கடந்த காலத்தை திரும்பி பார்த்தீர்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சட்டங்களுக்கும், அனைத்து தவறான சட்டங்களுக்கும் ஆதரவு தந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பொல்லாத சட்டங்கள், அனைத்து சட்டங்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்கள். அவர்கள் கொள்கைகள் அனைத்தையும் ஆதரித்தார்கள். உதாரணமாக விவசாயிகளாக மாற்றக்கூடிய மூன்று சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவு அளித்தது, பொது சிவில் சட்டம் கொள்கைக்கு ஆதரவு அளித்தார்கள், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்தார்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலை என்னால் போட முடியும். எந்த சட்டத்தையும், எந்த திட்டத்தையும், பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த எந்த சட்டத்தையும், எந்த திட்டத்தையும், அது எவ்வளவு பொல்லாத சட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான திட்டமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அனைத்தையும் ஆதரித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நண்பர் திரு பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்கள் தான் ஆதரித்து தவறு என்று யாராவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரா? தான் செய்தது தவறு, அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லையே, சொல்ல முடியாது. ஏன்னா நாளை கூட்டாளிகள், நேற்றைய கூட்டாளிகள், நாளைய கூட்டாளிகள் இன்று ஏதோ ஒருவரை ஒருவர் எதிர்ப்பதைப் போல நடிக்கிறார்கள். ஒழிய இந்த நடிப்பு கூட்டாளிகளை நம்பி நாம் ஏமாந்துவிடக்கூடாது. நம்முடைய லட்சியம் 2019 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எந்த வெற்றிகளை பெற்றோமோ அந்த வெற்றியை இந்த முறையிலேயே பெற்று, அந்த வெற்றியை இந்த முறையிலேயே பெற்று இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆதரவை கோருகிறேன். கைசிலத்திலே வாக்களித்து வாக்களித்து இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 33 மாத காலத்தில் பல்வேறு சாதனைகளை தந்திருக்கின்ற தலைவருக்கு நன்றி உணர்வோடு நான் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கை சின்னத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்ற உறுதியை நீங்கள் இந்த இடத்தில் கை செய்ய வேண்டும். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், 19 வாக்களிக்க வேண்டிய சின்னம், மாபெரும் வெற்றியை தேடி தருவதன் மூலமாக இந்திய நாட்டுக்கே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தினை பாதுகாக்கின்ற முக்கிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறோம். குறிப்பாக ஆரம்பி தொகுதி முழுவதுமாக அரசியல் விழிப்புணர்வு, அரசியல் அறிவு நிறைய நிரம்ப பெற்ற மக்கள் வாழ்கின்ற அப்படிப்பட்ட இன்றைய எல்லாருக்குமே நாட்டு தெரிகிறது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம்தான், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 300 ரூபாய். அப்போ காங்கிரஸ் ஆட்சி போனதுக்கு அப்புறம் பாஜக 100 ரூபாய் சிலிண்டர் கொடுத்துருக்க. இவர் 10 வருஷமா நாட்டுடைய பிரதமரா இருக்கிறார். 10 ஆண்டுகளும் மகளிர் தினத்துக்காக ஆண்டுக்கு 100 ரூபாய் கொடுத்துருந்தா இன்னைக்கு இலவசமா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு.
நமது பிரதமர் அவர்கள் தேர்தல் வந்துட்டார், அதற்காக ஒரு நிலைப்பாடு, தேர்தல் இல்லை என்றால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு இந்திய நாடு உலகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நமது இந்தியா. இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மை பார்த்தீங்கன்னா, பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்தோம், பல மதங்களை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்தோம், பல கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட சிறப்பு நம் தேசத்தை சொல்லி மனிதன் தோன்றிய காலத்தில் தங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப வாழத் தொடங்கினார். காடுகளை மலைகளை பழைப்படுத்தினர், அதை கழித்து மன்னர்கள் ஆட்சி செய்தார். மன்னர்கள் ஆட்சி செய்த பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைத்ததற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின் மூலமாக இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மாறியது. அதனால்தான் நாம இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது, எல்லாருக்கும் எழுத்துரிமை இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஜனநாயக நாடுதான் வாக்களிப்போம் என்று நாம வந்து இருக்கிறது மட்டுமல்ல, வீடு வீட்டு போங்க, எல்லா வீட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்களை சில எடுத்து சொல்லுங்க. அதே நாளே ஒன்றிய அரசு இன்றைக்கு மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லி குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 19ஆம் தேதி நம்ம தொகுதியில் இருக்கின்ற 77,000 வீடுகளுக்கும் ஒரு 3 முறையாவது அவர்களை சந்திக்க வேண்டும் என பணிவோடு நான் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த 33 மாத கால ஆட்சியில் கொரோனாவை கட்டுப்படுத்தினார், இல்லங்களில் கல்வியை தந்தார், மக்களுக்கு மறுத்து வந்திருந்தார், 1,16,00,000 குடும்ப தலைவர்களுக்கு மாதா மாதம் ரூபாய் 1,000 உரிமைத்தொகை வழங்க முடியும் என்று வழங்கி சாதனை படைத்தவர் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தலைவர் தளபதி. நினைச்சு பார்க்க முடியுமா? நரேந்திர மோடி இதை நினைத்து பார்க்க முடியுமா? இதை நினைத்து பெண்களுக்கு கட்டணம் இல்லாத இலவச பயணம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலே வந்து கல்லூரிகளுக்கு செல்ல வைத்தார், தொழில் பல்வேறு அவர்கள் என்ன பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடிய பயணம், நமது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை தந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் இந்தியா முழுமைக்கான ஒரு தேசிய தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். கழகத்திலே இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால தமிழகத்திலே நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதிகளில் இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டுடைய நன்மைக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் சமூக நீதி பாதுகாப்பு பாதுகாக்கின்றார், அந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நாம் அந்த வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் முழுமையான ஒரு வேறுபாடு, இந்த தேர்தலில் தப்பித்தவரி பாஜக வெற்றி பெற்றால் இனி தேர்தலே நடக்காது, நாம ஓட்டு வாக்கு சாவடிக்கு சென்று போய் வாக்களிப்போமா என்று நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை நாம் இன்றைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலங்குடி தொகுதியில் 500 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை அறிவித்திருக்கிறார், செயல்படுத்தி வந்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் குடிசை வீட்டில் வாழ்கின்றீர்கள், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் ஒருத்தர் கூட அந்த வீடை வழங்கல, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் 1,00,000 வீடு ஒரு வீட்டுக்கு 3,50,000 ரூபாயிலே குடிசை வீடுகளை மாற்றி காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருவோம் என்று அறிவித்திருக்கிறார். தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு யாரெல்லாம் காங்கிரீட் வீடு கேட்கிறீர்களோ உங்களுக்கு அந்த வீடு வழங்கப்படும். அதனால கூட்டு தேர்தல் இன்றைக்கு எதிர் திசையில் என்றாலும் அடிமை கூட்டமான அதிமுகவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிற்கு விரோதமானவர்கள். ஆகவே இந்த தேர்தலில் நமது அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் அவருடைய வெற்றி நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 மாத காலமாக நம் தொகுதி இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக வந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நமது அருமை சிவரான கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தாங்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வாழ்க்கை முறைக்கு ஆபத்து,
நம்மளோட கோயில் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் சாதாரண மக்கள் கோயிலுக்கு போக முடியாது, அவங்க சொல்ற முறையில தான் வழிபாடு நடக்க முடியும். நாளைக்கு நம்ம கருப்பருக்கு கடா வெட்டுறது, நேர்த்தி கடனா சேவல் கொடுக்கறது, இதையெல்லாம் நிறுத்திடுவாங்க. அவங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருத மேற்கெட்டு இந்துத்துவாவை பின்பற்றுவார்கள். நம்மளை போன்று கிராமப்புறத்துல நேர்த்தி கடன் கொடுப்பதற்காக சேவலையும் கடா வெட்டும் பழக்கத்தையும் நிறுத்தி விடுவார்கள். அதனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னம் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரே ஒரு கருத்து கடைசியில் சொல்லிடுறேன். அஞ்சல் ரீதியாக நான் செயல்பட்டேன். எனக்கு ஜாதி மதம் கிடையாது. நான் யாரையும் சார்ந்து யாரையும் நிரோதிச்சு எந்த காலத்திலும் நான் செயல்பட்டது கிடையாது. அதே மாதிரிதான் வருகின்ற அஞ்சாண்டு காலத்திலும் எந்த ஒருத்தரையும் சமயத்துக்காகவோ ஜாதிக்காகவோ இனத்துக்காகவோ ஒதுக்காமல் எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக இருப்பதற்காக தலைமையிலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுச்சூழல் காலநிலை மாநில அமைச்சர்களுக்கும் முன்னாள் நிதியமைச்சர் அவர்களுக்கும் சிவகங்கை அவங்களுடைய ஐடியா அப்படிதான், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க, நீங்கள் லைட்டாக எடுத்துக்காதீங்க. இது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கோயில் எல்லாம் இனிமேல் கடை வெட்டக்கூடாது, கோயிலுக்கு நேர்த்தி கடன் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வழிமுறைக்கு போயிடுவாங்க எல்லாம். அப்புறம் கோயில் வந்து சில கோயிலுக்குள்ளே ஆளே கூட வரமாட்டாங்கலாம் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து லைட்டாக எடுத்துக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, இதையெல்லாம் தேசியமயமாக்கணும்னு சொல்லி கோயில் எல்லாம் தேசியமயமாக்கி ரூல் போட்டுவாங்க. அவனுக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா கோயில் அவனுக்கு கோயில் தான் குறிக்கோளை, கோயில் தான் குறிக்கோளை. அதேபடியா ஆளுநர் சட்டமன்றத்தில் கவலைப்படாது.